வணக்கம் நீர்களே மீண்டும் மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் வழியாகியுள்ள பிரதான பத்திரிகையின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம் முதலில் வீரஹேஸ்ரி பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது தாய்லாந்து செல்கிறார்

தாய்லாந்து வருவதற்கு அனுமதித்துள்ளதாக தெரிவித்துள்ள தாய்லாந்தின் வெளிவகார அமைச்சு அரசியல் புகலிடம் எதுவும் கோரப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ள தாய்லாந்தின் வழிவகார அமைச்சர் பேச்சாளர் டானி சங்ராட் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷ தாய்லாந்திற்கு வருவதற்கு அனுமதிக்குமாறு இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்திடம் இருந்து வேண்டுகோள் கிடைத்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளின் அடிப்படையில் இது குறித்து ஆராயப்பட்டது ராஜதந்திர கடவுச்சீட்டுக்குரியவர் என்ற அடிப்படையிலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கைக்கும் தாய்லாந்திற்கும் இடையில் கச்சாத்தான விசா விலக்கு

விவாதிக்கும் வரை அதிகரிக்க வேண்டாம் என லக்ஷ்மண் கிரியல்ல சபையில் கோரிக்கை என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அரசு தலைவர்களை மின்சார கதிரையில் ஏற்றப்போவதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது மின்சார கட்டணத்தை அதிகரித்து மக்களை மின்சார கதிரையில் ஏற்றியுள்ளது என எதிர்கட்சி பிரதமர் கொரடா லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று ஒழுக்கப் பிரச்சினை ஒன்றை எழுப்பி அவர் குறிப்பிடுகையில் மின்சார கட்டணம் நூற்றுக்கு எழுபத்தைந்து வீதம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது சில சந்தர்ப்பங்களில் அது நூறு வீதத்தை தாண்டி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் போது இந்த அளவு பாரிய தொகையை அதிகரித்தால் அவர்கள் எவ்வாறு வாழ்க்கையை கொண்டு செல்வது மக்களின் நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசு தலைவர்களை மின்சார கதிரைக்கு கொண்டு செல்லப்போவதாக தெரிவித்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆனால் தற்போது இவர்கள் மின்சார கட்டணத்தை அதிகரித்து மக்களை மின்சார கதிரையில் ஏற்றி இருக்கின்றனர் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீர பத்திரிகையில் சீனாவும் இந்தியாவும் எமக்கு முக்கியம் வழிவிகார கொள்கையை திருத்துங்கள் மைத்ரிபால சிறிசேன சபையில் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது சீன ராணுவ கப்பலுக்கு தடை விதித்து பாகிஸ்தான் ராணுவ கப்பலுக்கு அனுமதி வழங்கியுள்ளமை வழிவிகார கொள்கையின் பிரித்தாளும் தன்மையை வெளிப்படுத்தியுள்ளது

செய்தி வெளியாகி இருக்கின்றது தினம் வெளியாகியுள்ள வீரகேஸ்வரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது நூற்றி இருபத்தி மூன்று நாட்களாக நடந்த காளிமுத்துடல் போராட்டம் நேற்றுடன் முடிவுக்கு வந்தது அங்கிருந்து வெளியேறுவதாக அறிவிப்பு போராட்டம் ஓயவில்லை புதிய முகத்துடன் புதிய ஆற்றலுடன் முன் வருவோம் என்றும் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது முன்னாள் கோட்டாபய ராஜபக்ஷவை பதவி விலகுமாறு கோரி ஆரம்பிக்கப்பட்ட காலி மோத்திடல் போராட்டத்தின் செயற்பாட்டாளர்கள் அங்கிருந்து முழுமையாக வெளியேறுவதாக கூட்டாக அறிவித்துள்ளனர் போராட்ட களத்தை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் ஆனால் போராட்டம் ஓயவில்லை என்றும் எதிர்காலத்தில் முழு இலங்கை மக்களுடன் புதிய மோத்துடன் புதிய ஆற்றலுடன் முன்வருவோம் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர்

பார்க்கப்பட்டதா என்பது தொடர்பில் சபையில் சர்ச்சை ஏற்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள் சிறப்புரிமைகள் தொடர்பில் அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் பந்துள குணவர்த்தன வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் நேற்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றிய போதே சர்ச்சை ஏற்பட்டது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்குரிய அதிகார மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பில் கேள்விகள் எழுந்துள்ளன இந்த அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பில் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளனர் பாராளுமன்ற சட்டத்திற்கு அமைய கருத்து வெளியிடுதல் மற்றும் விவாதிக்கும் உரிமை அதே போன்று எம்பிகளுக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது என்றும் சிவில் வழக்கு நடவடிக்கைகளின் போது சிறைபிடிப்பதில் இருந்து விடுவித்தல் ஆகியன உள்ளன ஆனால் பாராளுமன்ற சபைக்குள் பாராளுமன்றத்திற்குள்ளும் பொது சொத்துக்கள் சட்டம் செல்லுபடியற்றது என்று நேற்றைய தினம் கூறப்பட்டுள்ளது என்றுவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் கோட்டாவின் அடுத்த பயணம் ஆரம்பம் சிங்கப்பூரில் இருந்து இன்று தாய்லாந்து செல்கின்றார் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது பொதுமக்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கடந்த மாதம் நாட்டை விட்டு வெளியேறி சிங்கப்பூரில் தங்கியிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷ மற்றொரு தென்கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்திற்கு தற்காலிக தங்குமிடம் கோரி இன்று வியாழக்கிழமை செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இரண்டு வட்டாரங்கள் தெரிவித்தன மோசமான பொருளாதார நெருக்கடி அடுத்து ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் அலுவலகத்தை ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் முற்றிய சில தினங்களுக்கு பிறகு ஜூலை பதினான்கு அன்று மாலித்தீவு வழியாக சிங்கப்பூருக்கு ராஜபக்ஷ சென்றிருந்தார் அவர் சிங்கப்பூரை விட்டு வெளியேறி தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கிற்கு வியாழக்கிழமை இன்று செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனை தங்கள் பெயரை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட இரண்டு வட்டாரங்கள் தெரிவித்ததாக ராய்டர் செய்தி சேவை தெரிவித்தது இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க தமிழீழம் அமைவதே தீர்வு சென்னையில் சிவாஜிலிங்கம் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க தமிழீழ தனியரசு அமைவதே தீர்வு என நேற்று முன்தினம் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வைத்த காலத்திலேயே சீன உளவு கப்பலுக்கு அனுமதி அளித்துள்ளார் தற்பொழுது இந்திய அரசின் தொடர் அழுத்தத்தால் சீன உளவு கப்பலுக்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுமதி மறுத்துள்ளார் இருப்பினும் அந்த கப்பலின் பயணம் தொடர்கிறது அது இலங்கைக்கு வருவதில் தான் தாமதமே தவிர அதன் பயணம் தடைப்படவில்லை இலங்கை அரசு தன்னுடைய சர்வதேச நிலைப்பாட்டில் தெளிவில்லாமல் உள்ளது இந்தியாவோடும் இருப்போம் சீனாவோடும் இருப்போம் என்றால் இந்தியா அதற்கு அனுமதிக்காது எனவே இலங்கை அரசு அவர்களுடைய சர்வதேச நிலைப்பாட்டில் தெளிவடைய வேண்டும் அத்துடன் இலங்கையின் வடகிழக்கில் உள்ள இளைஞர்களுக்காக இந்திய அரசு தலையிட்டு அவர்களுக்கென சுதந்திர வாக்கெடுப்பை நடத்த வழிவகை செய்ய வேண்டும் வார இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இவிய இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது பஸ் கட்டணங்கள் குறைப்புக்கு எதிராக தனியார் பஸ் உரிமையாளர்கள் என்டிசி அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் பந்துல அமைச்சின் செயலாளருக்கு பணிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது பஸ் கட்டண குறைப்புக்கு எதிராக தனியார் பஸ் உரிமையாளர்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர் பஸ் கட்டணங்களை திருத்திய தொடர்பாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சபையின் அதிகாரிகள் மற்றும் தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் தனியார் பஸ் உரிமையாளர்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அலுவலக வளாகத்தில் குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கு மரண அச்சுறுத்தலும் விடுத்துள்ளனர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஏனைய அதிகாரிகளையும் தொலைபேசியூடாக கட்ட வார்த்தைகளால் திட்டி தீர்த்துள்ளனர் அத்துடன் அவர்களை படுகொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளனர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகத்தால் நிறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றுவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி தினகரன் பத்திரிகையில் பாராளுமன்ற புதிய அமர்வின் பின்னரான தேநீர் விருந்துபசார செலவை செலுத்திய ஜனாதிபதி ரணில் தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்தினார் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது பாராளுமன்றத்தின் புதிய அமர்வு ஆரம்பிக்கப்பட்ட தினத்தொன்று நடைபெற்ற தேநீர் வைபவத்திற்காக முழு செலவையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பணத்தில் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதியின் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான ஆலோசகர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு அன்றைய தினம் தேநீர் விருந்துக்கு செலவிடப்பட்ட இரண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணத்திலிருந்து செலுத்தப்பட்டுள்ளது இக்கட்டான காலப்பகுதியில் அரசாங்க செலவுகள் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டுமென்ற ஜனாதிபதியின் கருத்திற்கிடங்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆசு மாறுசிங்க தெரிவித்தார் என்றுவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இவிஏ இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டின் காணொலி பற்றிய தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் இலங்கை வளிமண்டல திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி സബ്രമു മറ്റേ മഹാണങ്ങളിലും അത്തു കാത്ത നുവരലിയ മാറ്റങ്ങളിലും സിതടവും മഴ പെയ്യക്കൂടും ഏനിയ പ്രദേശങ്ങളിൽ സീരണ വാനിലെ കാണപ്പെടും മത്തി മല പ്രാന്യങ്ങളിൽ മേകു സരിവുകളിലും വടക്ക് വടമത്തിയ മാണങ്ങളിലും அத்துடன் அம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் கொழும்பு தொடக்கம் காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன் துறை அத்துடன் ஹம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் நாட்டினின்றிய காலி பற்றிய தகவலை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டல திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள் மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம் வணக்கம்